மீண்டும் ஒரு வாய்ப்பு. ஆசிரியர் ஒருவர் அழகாக படம் வரைந்து வண்ணம் தீட்டும்படி மாணவர்களுக்கு காகிதங்களை கொடுத்தார். அதில் ஒரு மாணவன் அந்த காகிதத்தில் பேனாமையை குட்டி வீணாக்கி விட்டான். மிகுந்த பயத்துடன், தயவு செய்து எனக்கு வேறொரு காகிதம் தருவீர்களா என்று ஆசிரியரிடம் கேட்டான். அதற்கு ஆசிரியர், உனக்காக புதிய சுத்தமான காகிதத்தை தருகிறேன், இதையும் வீணடித்து விடாமல் இந்த காகிதத்தை நன்றாக பயன்படுத்திக் கொள் என்றார். நம் வாழ்க்கையிலும் கடந்த வருடத்தில் தேவன் எதிர்பார்த்தபடி நாம் வாழாமல் இருந்திருக்கலாம். பல தவறுகள் செய்து வாழ்க்கையை கரைப்படுத்தி இருக்கலாம். நன்றாக வாழ விரும்பியும் தோற்று போயிருக்கலாம். ஆனால் நம்மில் அன்பு கூர்ந்து நமக்காக ஒரு புத்தம் புதிய ஆண்டை தேவன் மீண்டும் தந்திருக்கிறார். தாவீது ஒரு முறை தவறினான், ஆனால் அவன் விழுந்த இடத்திலேயே கிடந்து விடவில்லை. மீண்டும் ஒரு வாய்ப்புக்காக தேவனிடம் மன்றாடினான். தேவன் அவனுக்கு மீண்டும் ஒரு புதிய வாய்ப்பை தந்த பின்பு அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக வாழ்ந்தான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வேதம் கூறுகிறது. ஆகவே இந்த புதிய ஆண்டில் தேவ ஒத்தாசையுடன் வாழ திட்டமிடுவோம். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக வாழ்ந்து காட்டுவோம்.